Hi viewers, in the video la TNPSC aptitude la max adha patti paakaporam adha eppadi easy square pandrathu appadina patti paakalam ipo udhanathukku 5 irukna 5 square theriyum 5 square evlo 5 25 nu pottalam so 5 square engiradhu rendu thara podnom ipo 5 into 5 25 therinjum 5 25 namu therinjum easy ah pottalam suppose periya number ah irukku ipo oru 15 irukna vechukom 15 square pannom 15 square enna pannom 15 multiply பண்ணனும் multiply பண்ணிட்டு 5 ஆ பெருக்குமா இது 5 5 75 வரும் அதுக்கு அடுத்து ஒரு 5 5 வரும் 15 வரும் மிச்சம் என்ன பண்ணுவோம் 5 2 7 12 2 மிச்சம் 1 2 225 னு போடுவோம் இவ்வளவு பெரிய ஸ்டெப் போடாம ஈஸியா ஒரே ஸ்டெப்ல போடலாம் அது எப்படினா 15 ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வெச்சுப்போம் ஃபர்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குன்னு பாப்போம் 1 இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் 2 இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் பெருக்கணும் என்ன வரும் 1 2 2 போட்டோம்னா 2 இங்க என்ன இருக்கு 5 இருக்கா ஸ்கொயர் பண்ணா 25 அவ்வளவுதான் 15 ஸ்கொயர் அப்படிங்கறது ஆன்சர் 225 ஈஸியா முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ அடுத்து 100 போட்டு வைப்போம் 25 ஸ்கொயர் போட்டு வைப்போம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் 25 ஸ்கொயர் இது போட்டோம்னா 2 க்கு அடுத்த நம்பர் என்னது 3 இப்போ இந்த 2 3 யும் பெருக்கணும்னா 3 2 6 இது 5 ஸ்கொயர் 25 So, 5 லாஸ்ட்ல 5 வந்துச்சுனா இத ஸ்கொயர் பண்ண முடியல எல்லாமே 5 தான் வரும் 25 ஸ்கொயர் 625 இப்போ 35 ஸ்கொயர் போட்டு பாப்போம் 35 ஸ்கொயர் ன்ற இருக்கு சோ இங்க 5 னு முடியுது அப்ப கண்டிப்பா என்ன வரும் கடைசியா 25 தான் வரும் 3 க்கு அடுத்த நம்பர் 4 சோ இந்த 3 4 பெருக்கணும்னா 12 முன்னாடி போட்டு கொண்டா 12 அப்ப 35 ஸ்கொயர்ங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னா 1225 45 ஸ்கொயர் போட்டு பாப்போம் 45 square equal என்ன வரும் இப்போ 4 க்கு அடுத்த நம்பர் என்னது வரும் 5 இப்போ 5 இந்த 4 ஐயும் பெருக்கணும்னா 20 5 ஸ்கொயர் என்ன வரும் 25 சோ 45 ஸ்கொயர்ங்கிறது 2025 இந்த ஸ்கொயர்ல கடைசியா 5 வந்துச்சுனா ஆன்சர்ல கண்டிப்பா 25 வரும் சோ அத மறந்துடாதீங்க இப்போ 55 ஸ்கொயர் போட்டு வைப்போம் 55 ஸ்கொயர் இப்போ 5 க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் 6 5யும் 6யும் பெருக்கணும்னா 30 சோ 5 ஸ்கொயர் இருக்குல அதுக்கு அடுத்து 5 25 போட்டுக்கொண்டதான் அப்ப 55 ஸ்கொயர்ங்கிறது எவ்வளவுனா 3025 இதான் இருக்கு இப்போ 65 ஸ்கொயர் போட்டு பார்க்கலாம் 65 ஸ்கொயர் 6 க்கு அடுத்த நம்பர் 7 இப்போ 6 ல எவ்வளவு 6 37 42 மிச்சம் இருக்கு 5 ஸ்கொயர் 5 25 அப்ப 65 ஸ்கொயர் எவ்வளவு ஆன்சர்னா 4225 ஈஸியா போட்டுறலாம்ல இப்போ ஃபுல்லா 65 * 65 அத போட்டு 5 ஆல பெருக்குறது திருப்பி 6 ஆல பெருக்குறது அப்புறம் ரெண்டையும் கூட்டணும் இல்ல பெரிய வேலை டைம் ஆகும் சோ இது ஈஸியா பண்ணிரலாம் இப்போ 75 ஸ்கொயர் போட்டு செக் பண்ணி பாப்போம் கரெக்ட்டா வருதான்னு 75 ஸ்கொயர் 7 க்கு அடுத்த நம்பர் 8 சோ 7 49 8 56 5 ஸ்கொயர்னால 25 இதுதான் ஆன்சர் 5625 75 ஸ்கொயருக்கு இப்போ 85 ஸ்கொயர் போட்டு பார்த்தோம்னா 85 ஸ்கொயர் 8 க்கு அடுத்த நம்பர் 9 8 64 98 72 அதுக்கு அடுத்து 25 வரும்ல அப்ப 7225 இப்போ 95 ஸ்கொயர் போட்டு பார்க்கலாம் 95 ஸ்கொயர் 9 க்கு அடுத்த நம்பர் 10 சோ இந்த 9 10 பெருக்குனா வரும் 90 அதுக்கு அடுத்து 5 இருக்குல அப்ப 25 9025 5 ஸ்கொயர் ஆன்சர்னா 925 இப்போ அதுக்கு அடுத்து 105 ஸ்கொயர் போட்டா என்ன வரும் இப்போ 105 ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும்னா 10 10 க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் 11 இது ரெண்டையும் பெருக்க வேண்டியதான் 10 ம் 11 பெருக்கணும்னா 110 5 ஸ்கொயர் 25 வரும் இது ஆன்சரா இருக்கும் 105 ஸ்கொயர் ஆன்சர்னா 11025 இப்படி போயிட்டே இருக்கும் சோ ஈஸியா இது ஸ்கொயர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல டிஜிட் 5 வந்தா எப்படி ஸ்கொயர் போட்டு இந்த வீடியோல பாத்துட்டோம் very simple ஒரு நம்பர் 5 ல முடியுதுனா இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட நம்பருக்கு அடுத்த நம்பர் 3 2 2 இருக்குனா 2 க்கு அடுத்த நம்பர் 3 இது ரெண்டையும் பெருக்கணும் 3 ரெண்டையும் பெருக்கனா 6 அடுத்து 5 இருக்குல 25 போட்டு கொண்டதான் 5 ஸ்கொயர் 25 வேற நம்பர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து 65 அப்படினா 65 ஸ்கொயர் 6 க்கு அடுத்த நம்பர் 7 அப்ப 6 36 7 42 ரெண்டையும் பெருக்கணும் 6 7 பெருக்கனா 42 அப்புறம் ஒரு 25 போட்டுக்க வேண்டியதான் எல்லாத்தையும் 25 வரும் 5 கடைசியில் ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 25 வரும். ஸோ 65 ஸ்கொயர் காணிச்சுன்னா 4225. ஸோ இது ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ வேல்யூ ஒரு நம்பரில் கடைசி 5ன்னு முடிஞ்சு அது ஸ்கொயர் டேம் இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம ரெண்டு நம்பரையும் அது போட்டு பெருக்க தேவையில்லை. ஸோ வேறு ஏதாவது இதை அடுத்த ட்ரிக்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.